கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கம் 7வது வட்ட பேரவை மாநாடு கோவிந்தர் மஹாலில் வட்ட தலைவர் துரை ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த வட்ட பேரவை மாநாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜகோபாலன் சங்க கொடியேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் பண்டிகை முன்பணம் ₹10,000 தமிழக அரசு வழங்க வேண்டும், தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் கொள்கை முடிவில் ஏற்றுக்கொண்டபடி ஓய்வு எண் 70 வயது முடிந்தவுடன் 10 விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட உடனடியாக அரசாணை தமிழக அரசு வெளியிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு அனைத்து ஓய்வூதியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனே அமல்படுத்த வேண்டும், புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின்படி மாவட்ட அதிகாரம் அளிக்கும் குழு ஒப்புதல் வழங்கிய மாநில முழுமைக்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் சென்னை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கோட்ட அலுவலகத்திற்கு தொகை பெறுவதற்காக அனுப்பப்படுகிறது. மாநிலம் முழுவதுமான விண்ணப்பங்கள் ஒரே அலுவலகத்தில் சேர்வதால் அந்த அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டு உள்ளது. அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது பணியாளர்கள் இல்லாததால் நடவடிக்கை எடுக்க இயலவில்லை என தெரிவிக்கின்றனர். இதனை தவிர்க்க அந்தந்த மாவட்ட மனுக்களை அந்தந்த மாவட்ட யுனைடெட் இந்திய இன்சூரன்ஸ் கோட்ட அலுவலர்களுக்கு அனுப்பி தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் இந்த 7வது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. கும்பகோணம் அருகே திருவிளைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தனூர் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக நடந்த தொடர் கொள்ளை சம்பந்தமாக கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவின்படி திருப்படி மருதூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் மேற்பார்வையில் தனிப்படை உதவி ஆய்வாளர் காமராஜ் தலைமையில் காவலர்கள் ரமணி, கார்த்திக், முகமது ரியாஸ் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பந்தனூர் பகுதியில் வாகன தடுக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பந்தனூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்ட பந்தனூர் பகுதியைச் சேர்ந்த சாமினாபுரத்தைச் சேர்ந்த ஜோதிமணி மகன் ஆசைமணி வயது 24 மற்றும் கருணாநிதி மகன் விக்னேஷ் வயது 24 ஆகியவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்களிடமிருந்து 500,000 மதிப்புள்ள தங்க நகைகள் வெளிப்பொருட்கள் மீட்கப்பட்டு உள்ளது. கும்பகோணத்தில் உப்புக்கார தெருவில் கடந்த 2 ஆண்டுகளாக ஐஸ்வர்யம் என்ற பெயரில் நிதி நிறுவனம் மற்றும் சீட்டு நிறுவனத்தை ராஜேஷ் கண்ணா என்பவர் நடத்தி வந்தார். இந்நிறுவனத்தில் மேலாளராக நரேந்திரன் என்பவர் பணியாற்றி வந்தார். நிரந்தர வைப்பு நிதியாக ₹1,00,000 முதலீடு செய்தால் மாதம் ₹4,000 வட்டி தருவதாக கூறியிருந்தனர். இதனால் 200க்கும் மேற்பட்டோர் இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தனர். சீட்டுக்கான காலக்கெடு முடிவுற்ற போதிலும் பலருக்கு பணம் பட்டுப்பாடா செய்யப்படவில்லை. இந்நிலையில் ஐஸ்வர்யம் சீட்டு நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதம் மூடப்பட்டது. இங்கு முதலீடு செய்தவர்கள் இந்த நிறுவன உரிமையாளர் திருச்சியில் உள்ள ராஜேஷ் கண்ணாவை பலமுறை நேரில் சந்தித்து தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கேட்டு உள்ளனர். இதனால் அவர்களுக்கு ராஜேஷ் கண்ணா செக் கொடுத்து உள்ளார். அவர் கொடுத்த செக்குகள் அனைத்தும் கணக்கில் பணம் இல்லை என திரும்பி வந்து உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எங்களது பணத்தை பெற்றுத் தாருங்கள் என்று கோரிக்கை மனு அளித்தனர். காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி கும்பகோணம் மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திருச்சியில் இருந்த நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த கும்பகோணம் கிளை மேலாளர் நரேந்திரன் ஆகியோரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம், பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.